வணக்கம். இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா, தச்ச ப்лауஸ்ல இந்த ஆம்ஹோல் சைடு வந்து கரெக்ட்டா ஆம்ஹோல்ல பதியாம இந்த மாதிரி லூஸா இருக்குது. அதே மாதிரி ஷோல்டர் வந்து இந்த மாதிரி லூஸ் இருக்கு. சோ இது ரெண்டு ப்ராப்ளமும், அதை எப்படி வந்து கட்டிங்லயே கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிரலாம். இப்ப நம்ம காமிச்ச பிளவுஸ்ல வந்து எப்படி வந்து இந்த ஆம்ஹோல் சைடு வந்து அவங்களுக்கு லூஸ் இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம். அதை எப்படி வந்து கட்டிங்லயே கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது வந்து நான் வந்து இப்ப அந்த இது வந்து உங்களோட கரெக்டான அளவு பிளவுஸ், ஓகேவா? இந்த அளவை வச்சுதான் இப்ப நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த பிளவுஸை வச்சுதான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன மிஸ்டேக் இதில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம வரைகிற மாதிரி வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த ஆர்ம் ஹோல் பார்ட் மட்டும் எப்படி வரையணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஷோல்டர் ஸ்லோப் வந்து ஹாஃப் இன்ச் கொடுத்துருவோம். கண்டிப்பாக ஹாஃப் இன்ச் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இதுக்கு மிட் பாயிண்ட் 7 இருக்குது, அதில் பாதி 3.5. இந்த இடத்துல வந்து 1 இன்ச் தான் நம்ம வந்து வைக்கணும். ஸோ நிறைய பேர் வந்து 1.5 இன்ச் வைப்பாங்க, சிலர் வந்து 1.5 இன்ச் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வைக்காதீங்க, கரெக்டாக 1 இன்ச் வச்சுக்கோங்க. 1 இன்ச் வச்சிங்கன்னா எல்லாருக்குமே காமனாக அது வந்து கரெக்டாக வந்து வரும். ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம இதை டச் ஆகிற மாதிரி வச்சு இப்படி கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இது வந்து நமக்கு பேக் ஆர்ம்ஹோல் வந்து இந்த பிளவுஸில் வந்து கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம காமிச்ச பிளவுஸில் வந்து பேக் ஆர்ம்ஹோல் வந்து கரெக்டாக இருக்கு. ஆனால் இந்த ஃப்ரெண்ட் ஆம்ஹோல் இருக்குல்ல, அதை தான் ரொம்ப குளிச்சு வந்து வெட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம ஃப்ரெண்ட் ஆம்ஹோல், இது வந்து பேக்கு, இது பேக் ஆம்ஹோல். இதுலேயே ஃப்ரெண்ட் எப்படின்னா, இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் எடுத்துட்டு நம்ம இந்த பாயிண்ட்டை டச் பண்ணி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆம்ஹோல் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 1/2 இன்ச் பாயிண்ட்டை டச் பண்ணி இந்த இடத்த போய் ஜாயின் பண்ணணும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஆம். ஸோ பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நமக்கு இந்த அளவுக்கு வந்து குழிவு வித்தியாசம் வந்தால் போதும். ரொம்ப டீப்பாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த அதாவது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்போ நம்ம கட் பண்ணிடுவோம், இந்த கட் பண்ணுற பாயிண்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச் போயிடும். இந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு கரெக்டாக இந்த ஆம்ஹோல் பார்ட்டில் வந்து போய் ஜாயிண்ட் ஆகணும். அப்படி ஜாயிண்ட் ஆகாமல் அந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா அந்த இடத்துல இருக்குது, ஜாயிண்ட் ஆகாமல் இப்போ நான் உள்ள தள்ளி வெட்டிட்டேன் அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரா உள்ள துணி வந்து கரெக்டாக அதில் போய் ஜாயிண்ட் ஆகாது, இந்த இடத்துல வந்து லூஸ் கொடுக்க தான் செய்யும். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு வந்து ஆம்ஹோல் பக்கத்தில் அந்த லூஸ் வந்து வருது. இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஆம்ஹோல் வந்து லூஸாக இருந்த பிளவுஸ், ஓகேவா? இது வந்து கரெக்டாக இருந்த பிளவுஸ். நீங்கள் ஆனால் இப்போ ரெண்டு ஆம்ஹோலையும் வச்சு பார்த்தீங்கன்னா ஈவனாக தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம ஆம்ஹோல் அளவு வந்து செஸ்ட் அளவை பொறுத்து தான் நம்ம வந்து பிடிப்போம். செஸ்ட் அளவையும் கையளவையும் வச்சு பிடிக்கிறதுனால ஆம்ஹோலில் வந்து நம்ம தப்பு பண்ணுறது வந்து நமக்கு தெரியாது. நம்ம இந்த இடத்துல லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ட்டை டைட் பண்ணால் நமக்கு ப்ளவுஸ் ரொம்ப டைட் ஆயிரும். ஸோ ஆம்ஹோலில் தப்பு பண்ணோம் அப்படின்னா, நம்ம செஸ்ட்டை டைட் பண்ணுறதுனால நமக்கு அது கொஞ்சம் லூஸ் வந்து போகுமே தவிர, அந்த இடத்துல வந்து தொங்குற மாதிரி இருக்கிற லூஸ் வந்து சரியாகாது. அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஆம்ஹோலில் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணணும். ஸோ எந்தெந்த அளவுக்கு வந்து எப்படி ஆம்ஹோல் கட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து அளவு பிளவுஸை வச்சு மார்க் பண்ணுறது. ஒருத்தங்களோட செஸ்ட் சைஸ் வச்சே எப்படி வந்து ஆம்ஹோல் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நான் அதோடய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது. ஏன்னா ஆம்ஹோலுங்கிறது கண்டிப்பாக ஒரு பிளவுஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ என்ன அந்த பிளவுஸை பொறுத்தளவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் இதை குட்டி டாட் மாதிரி வச்சு காமிக்கிறேன். ரொம்பவே உள்ள, அதாவது இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க, கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வருது அப்படின்னா, நம்ம தைக்கும்போது திருப்பி 1/4 இன்ச் உள்ளே போயிடும். அப்போ ஆப்வியஸாக வந்து இது வந்து ஆம்ஹோலில் போய் உட்காராது, இந்த இடம் வந்து உங்களுக்கு ஆம்ஹோலில் போய் உட்காராது. ஸோ இந்த அளவுக்கு வந்து
distance வந்து நமக்கு இருக்கு இந்த அளவு distance இருக்கும்போது இந்த இது வந்து கரெக்ட்டா நம்ம arm hole போய் உட்காராம அது முன்னாடியே அதாவது arm hole க்கு முன்னாடியே இந்த வளைவு வந்திருது அப்போ வளைவு வந்து அந்த arm hole க்கு முன்னாடியே வர்றதுனால இந்த வளைவு வந்து arm hole க்கு முன்னாடியே இந்த வளைவு வர்றதுனால arm hole போய் உட்காராம லூஸ் வருது அதுதான் அந்த லூஸ் நிறைய பேர் பண்ற தப்பு இந்த இடத்துல லூஸா இருக்கு அப்ப நம்ம chest புடிச்சு கொஞ்சம் chest புடிச்சிட்டோம்னா அந்த லூஸ் போயிடும் அப்படி நினைப்பாங்க நீங்க chest புடிச்சாலும் அந்த லூஸ் உங்களுக்கு போகாது ஏன்னா நம்ம தப்பு பண்ணிருக்கிறது வந்து arm hole தான் சோ arm hole வந்து கரெக்ட்டா கட் பண்ணாதான் அந்த பிளவுஸோட அமைப்பே நமக்கு சரியா வரும் செகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படினா ஷோல்டர் ஃபால் ஷோல்டர் ஃபால் பத்தி நிறையவே நம்ம வீடியோஸ் போட்டுறோம் நிறைய பேர் இனிமே பண்ற தப்பு என்னன்னா இந்த மாதிரி ஷோல்டர் ஸ்லோப் வந்து கொடுக்காம இருக்குறதுதான் ஷோல்டர் ஸ்லோப் பேருக்கு அந்த மாதிரி கொடுப்பாங்க நம்ம லைட்டா கட் பண்ணா போதும் அப்படினு சொல்லி கண்டிப்பா நீங்க வந்து 1/2 இன்ச் வரைக்கும் கட் பண்ணீங்கனா தான் அது கரெக்ட்டா போய் உங்க ஷோல்டர்ல போய் உட்காரும் இன்னொன்னு இடுப்பு லூஸா இருக்குது அப்படிங்கறதனால உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபால் வந்து ஆகும் சோ கரெக்ட்டான மெஷர்மென்ட்ல தச்சு நம்ம போடும்போது அந்த ப்ராப்ளம் சரியாகும் ஏற்கனவே ஷோல்டர் ஃபால் தச்ச பிளவுஸ்ல வந்து ஷோல்டர் ஃபால் ஆச்சுனா என்னென்னலாம் பண்ணி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன் அதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஷோல்டர் ஃபால் அந்த மாதிரி இருக்குது அப்படினா தச்ச பிளவுஸ்ல நம்ம ஷோல்டர் லைட்டா பிடிச்சு விட்டோம்னாலும் சரியா வரும் இல்ல neck பக்கத்துல பிடிச்சு விட்டோம்னாலும் சரியா வரும் ஓகேவா சோ இந்த மெத்தட வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்க வந்து arm hole வந்து கட் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை வந்து அளவு பிளவுஸா இருந்தா அந்த அளவு பிளவுஸ வச்சு ரீசெக் பண்ணி பண்ணிட்டு நீங்க கட் பண்றது வந்து பெட்டரா இருக்கும் உங்களுக்கு சோ கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா arm hole பக்கத்துல இருக்கக்கூடிய லூஸ் ப்ராப்ளம் வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू